பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா ஃபேமஸ் ஆயிருக்கக்கூடிய விக்ரமன் மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு இந்த நிலையில அதை பத்தி அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு விஜய் டெலிகாஸ்டான பாஸ் சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஃபேமஸ் ஆனவர் தான் விக்ரமன் இவர் பிரபல கட்சியில உறுப்பினர் இருந்து வந்துட்டுருக்காரு இந்த நிலையில விக்ரமன் காதல் அப்படிங்கிற பேர்ல பல லட்சக்கணக்கில் கணக்கில் காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டதா சமூக செயல்பாட்டாளரும் இருக்கக்கூடிய கிருபா முனுசாமி அப்படிங்கிறவங்க சரமாரியா குற்றம் சாட்டியிருக்காங்க லண்டன்ல சட்டப்படிப்புல டாக்டரேட் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவங்க அடுத்தடுத்த ஆதாரங்களோட விக்ரமன் தன்னை மூணு வருஷமா ஏமாத்திட்டு இருக்கிறதாவும் அவங்களோட இணையில பக்கத்தை வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விக்ரமன் என் கூட காதல் இருந்த நேரத்துல என்னோட மேனேஜர்னு சொல்லிட்டு என் கூட இன்னொரு ஒருத்தவங்க உறவுல இருந்தாங்க அதை அவர் என்கிட்ட ஒத்துக்கிட்டாரு ஒன்றரை வருஷமா இப்படி என்னை ஏமாத்திருக்காரு இதுக்கு முன்னாடி பதினஞ்சு பேரை விக்ரமன் இப்படி காதல் அப்படிங்கிற ஏமாச்சிருக்காரு அவரை பத்தி நான் கட்சியில புகார் கொடுத்தேன் இதை பத்தி விசாரணை நடத்தது குழுவை அமைச்சாங்க என் தரப்புல உண்மை இருக்கிறத வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை வழக்கறிஞருக்கு கிருபா முனுசாமி குற்றச்சாட்டு முன் வச்சாங்க இதுக்கு பதில் கொடுத்துருக்கூடிய விக்ரமன் அவர் ட்விட்டர் பக்கத்தில் விஷயத்தை பதிவு பண்ணிருக்காரு அதில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கிருபா முனிசாமி என்ன சுமந்தோட குற்றச்சாட்டில் நான் முழுமையாக மறுக்கிறேன் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கிற மாதிரியே இந்த கதைக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இந்த பிரச்சனையில ஒரே ஒரு நபர் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு அது வேற யாரும் இல்லை நான் தான் நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட உறுதியளித்தபடி என்னோட பிக் பாஸ் பேமெண்ட்டை வாங்கினதுக்கு மறுநாளே பன்னெண்டு லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் வங்கி ஸ்டேட்மெண்ட்டையும் அட்டாச் பண்ணியிருக்காரு இப்போ இந்த விவகாரம் சோஷியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது வங்கி ஸ்டேட்மெண்ட்டை அட்டாச் பண்ணது மட்டும் இல்லாமல் கிருபா முனுசாமி தனக்கு எதுனா காதல் கடிதத்தையும் அதை வந்து அவர் அட்டாச் பண்ணியிருக்காரு எதுக்காக விக்ரமன் மேல இந்த கிருபா முனுசாமி இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க உண்மையாவே அவங்க சொல்ற மாதிரி விக்ரமன் ஒரு பதினஞ்சு பெண்கள்கிட்ட காதல் அப்படிங்கிற பேரில் மோசடி நடத்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சமான குழப்பங்கள் ரசிகர் மத்தியில் ஏற்பட்டுச்சு இவங்க ரீசெண்டாக குற்றச்சாட்டை வச்சதுக்கப்புறமா விக்ரமன் மௌனம் காத்துட்டு இருந்தாரு விக்ரமன் தரப்புல எந்த பதிலும் வரல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரசிகில் கொஞ்சம் சந்தேகம் அதிகமாச்சு ஆனால் அந்த சந்தேகம் ஒரு கட்டத்துக்கு போகும்போது இதை இப்படியே விட்ட பெரிய பிரச்சனை இடம் அப்படிங்கறக்காக இப்ப விக்ரமனே களத்தில் இறங்கி அவங்ககிட்ட பேமெண்ட் வாங்கினது ஆனால் ஆனா பாஸில் கிடச்ச அமௌண்ட்டை அந்த பேமெண்ட்டை பன்னெண்டு லட்ச ரூபாய் நான் திருப்பி கொடுத்துட்டேன் அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தான் என்கிட்ட வாலண்டியராக காதலை பத்தி பேசினாங்க நான் யாரையும் ஏமாத்தலை அப்படிங்கிறது ப்ரூஃபையும் சப்மிட் பண்ணிருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு சோஷியல் மீடியால ஹாட் டாபிக்கா பேசப்பட்டு வந்துட்டு நிறைய பேர் விக்ரம் எதுக்காக பன்னெண்டு லட்ச ரூபாய் பணம் வாங்கினாரு அதையே வந்து லேட்டா திருப்பி கொடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு அது அவரோட பர்சனல் விஷயமா இருந்தாலும் பணத்தை திருப்பி கொடுத்தும் கிருபா முனுசாமி எதுக்காக விக்கிரமான் என்னை ஏமாத்தித்தார்னு சொல்லணும் இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அவங்க கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க